அமரர் ந பார்த்தசாரதி அவர்களின் கபாடபுரம் அத்தியாயம் ஒன்பது முதியவர் முன்னிலையில் அந்த நேரத்தில் பெரிய பாண்டியரை அங்கே எதிர்பாராத காரணத்தினால் முடிநாகனும் இளைய பாண்டியனும் சிறிது திகைத்தனர் ஆனாலும் பெரியவர் அப்படி கவலைப்பட்டு கண் விழித்திருப்பதை முடிநாகன் வியக்கவில்லை அவர் எதிரில் இருவரும் அடக்க ஒடுக்கமாக சென்று நின்றார்கள் பெரியவர் இருவரையும் நன்றாக ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார் நகர் பரிசோதனையை மிகவும் சுறுசுறுப்பாக செய்து வருவதாக தெரிகிறது இளைய பாண்டியர் விரும்பினார் அழைத்து சென்றேன் எங்கெங்கே சென்றிருந்தீர்கள் என்னென்ன நிகழ்ந்தது என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்ளலாமா முடினாகா இந்த கிழவனுக்கு இன்றெனவோ உறக்கம் வரவே மறுக்கிறது என்றார் பெரியவர் அப்போது இளைய பாண்டியரின் விழிகள் தயை செய்து கடற்கரை புன்னை தோட்டத்து நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிவிடாதே என்பது போல் முடிநாகனை கெஞ்சின முடிநாகனும் அந்த குறிப்பை ஏற்றுக்கொண்டான் பெரியவரிடம் அவன் மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் விருப்பத்தை பக்கம் சென்றதை பற்றி மட்டும் மறைத்து விட்டான் பெரியவரோ முடிநாகன் கூறியவற்றை எல்லாம் கேட்டுவிட்டு புன்முறுவல் பூத்தார் அடர்ந்த மீசையினிடையே தெரிந்த அந்த தளர்ந்த பற்களின் சிரிப்பு வழக்கத்தை மீறியதாகவும் புதுமையாகவும் இருந்தது முடிநாகா உங்கள் இருவரிடமும் நான் ஒன்று கேட்க வேண்டும் ஏன் கோட்டை மதிர் பக்கத்தோடு நகர்பரிசோதனையை முடித்து கொண்டு திரும்பிவிட்டீர்கள் கடற்கரை புன்னைத் தோட்டத்து பக்கமும் போயிருக்கலாமே இன்றைக்கென்னவோ அங்கே போக நேரிடவில்லை பெரிய பாண்டியர் கட்டளையிட்டால் நாளை அவசியம் அங்கே சென்று வருவோம் ஆமாம் அவசியம் சென்று வர வேண்டும் ஏனென்றால் அந்த புன்னைத் தோட்டத்து பகுதிகளில் தங்கியிருக்கும் வானரும் பொருணரும் விரலியரும் இரவில் நெடுநேரம் இசையும் கூத்துமாக பொழுது கழிக்கிறார்கள் என்று கேள்வி நகர் பரிசோதனை செய்து அலைந்து திரிந்து களைத்த பின் அங்கே போய் வருவது உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் அல்லவா பெரியவரின் இந்த சொற்களை கேட்டு முடிநாகனுக்கு உள்ளே குறுக்குறுத்தது பொதுவாகத்தான் இவர் இப்படி கேட்கிறாரா அல்லது ஏதாவது உட்பொருள் வைத்து கேட்கிறாரா என்று புரிந்து கொள்வது அரிதாயிருந்தது பெரியவரோ அவர்கள் இருவரின் முகபாவங்களையும் இமையாமல் கூர்ந்து கவனித்துக் தங்கள் முகங்களில் ஏற்படும் சிறு மாறுதல் கூட அப்போது அவர் பார்வையிலிருந்து தப்ப முடியாதென்று தோன்றியதனால் இருவரும் ஆடாது அசையாது சிலைகளாய் சபிக்கப்பட்டார் போல நின்றனர் எதிராளியின் தீர்க்கமான கண் பார்வைக்கு முன்னால் உணர்வுகள் மாறி முகத்தில் சலனம் தோன்றினால் கூட அகப்பட்டுக் கொள்ள நேரிடும் இந்த நிலைமை உடமைக்குரியவர் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே அவர் பொருளை திருட துணிவது போன்றது அரச தந்திர துறையில் பயிற்சியும் பழக்கமும் மிகுந்தவர்களின் கண்களே மாபெரும் படைகளுக்கு சமமானவை தங்களின் கண்பார்வையிலேயே பல வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்க அப்படிப்பட்டவர்களால் முடியும் பெரிய பாண்டியருடைய கண்களுக்கே அவருடைய வெற்றிகளை நிர்ணயிக்கும் ஆற்றல் உண்டு என்பதை முடிநாகன் அறிவான் எதிரி பலவீனமாயிருக்கும் நேரத்தை அறிந்து கொண்டே மேலும் பலவீனப்படுத்துவது போல பெரியவர் தொடர்ந்தார் நான் சொல்வதெல்லாம் உங்கள் நன்மைக்குத்தான் முடினாகா ஏனென்றால் புன்னை தோட்டத்தில் தங்கியிருக்கும் கலைஞர்கள் தங்களுக்குள் பொழுது போக்குவதற்காக ஒரு நோக்கமும் பயனும் இன்றி நிகழ்த்துகிற கலைகள் அதிக அழகுடன் இருக்க முடியும் சொந்த மனத்தின் திருப்தியையே ஒரு சித்தியாக எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டே படைக்கும் போது அந்த கலைத்திறனுக்கு இணை சொல்ல முடியாமல் அது உயர்ந்துவிடும் இல்லையா முடிநாகன் வாய் திறக்கவில்லை பெரியவர் வகையாக பிடித்து கொண்டு விட்டார் அவரிடம் பொய்கூறியதை எண்ணி அவன் மனம் தவித்து மெய் நடுநடுங்கி நின்றான் அந்த சமயத்தில் அவருக்கு இவையெல்லாம் எப்படி தெரிய வந்தன என்பதும் அவன் மனத்தில் குழப்பமாயிருந்தன அவரோ சொற்களாலும் பார்வையாலும் அவர்களை ஊடுருவினார் உரித்தும் பார்த்தார் அத்தியாயம் ஒன்பது முதியவர் முன்னிலையில் நிறைவுற்றது அமரர் நா பார்த்த அவர்களின் கபாடபுரம் அத்தியாயம் பத்து பெரியவர் கட்டளை பெரிய பாண்டியருடைய சாதுரியமான பேச்சுக்கு முன் குமாரபாண்டியனும் பாண்டியனும் முடிநாகனும் திறன் இழந்து நிற்க நேர்ந்தது அவரோ மேலும் தொடர்ந்தார் அழகை நிரூபிப்பதற்காக ஒரு காப்பு கட்டி கொண்டது போல் கடவுள் சில பெண்களை படைப்பதும் உண்டு அல்லவா முடிநாகனும் இளைய பாண்டியனும் இதை செவியுற்று தங்கள் தோல்வியை ஒப்பு கொண்டார் போல தலை குனிந்தார்கள் ஏன் இருவரும் தலை குனிகிறீர்கள் உங்களை போன்றவர்கள் பெண்களையும் இறைவன் என்று மேலும் அவர் வினவிய போதுதான் இதே சொற்களை இதே கடுமையான குரலில் கடற்கரை புன்னை தோட்டத்தில் கேட்டது நினைவு வந்தது இளைய பாண்டியனுக்கு பெரியவர் மாறுவேடத்தில் அங்கு வந்ததோடு அமையாமல் தனக்கும் முடிநாகனுக்கும் மிக அருகிலேன் நின்று இருவர் பேச்சையும் ஒட்டு கேட்டிருப்பதாகவும் அவனுக்கு தோன்றியது விருப்பமானது அறியும் திறனை மங்கச் செய்து விடுகிறது என்பதை இப்போது நன்றாக உணர்ந்தான் இளைய பாண்டியன் கண்ணக்கிண்ணியாளின் நாடல் பாடல்களில் திளைத்த தனது விருப்பம் தனது அருகில் வந்து நின்ற முதியவரை உணரும் ஆற்றலை இழக்க செய்திருக்க வேண்டும் என்று இப்போது அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் மேலும் தலை குனிந்தான் அரசகுமாரர்கள் தெருவில் தெரியும் பொதுமக்கள் போல் தங்கள் விருப்பு வெறுப்புகளை தெரிவிப்பதும் பேசித் திரிவதும் விந்தைதான் எதை விரும்புகிறோம் எதை வெறுக்கிறோம் என்பதை அருகிருக்கும் அமைச்சர்கள் கூட உணர்வதற்கோ கண்டுபிடிப்பதற்கோ அரிதாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரச லட்சணம் பற்றி அரசியல் நூல்கள் கூறுகின்றன நீயோ பரிசுக்கு பாடும் பான் மகளை படைத்த இறைவனை வியந்து உருகுகிறாய் தவறு என்னுடையதுதான் இளைய பாண்டியரை அரண்மனைக்கு அழைத்து வராமல் கடற்கரை புன்னை தோட்டத்துக்கு போவதற்கு துணை நின்றிருக்க கூடாது என்று முடிநாகன் வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பயந்தபடி வெளியிடலானான் அதை கேட்டு அவன் மேல் சீறினார் பெரியவர் நீ என்னிடம் கூறிய கூற்றுப்படி நீங்கள் இருவரும் தான் புன்னை தோட்டத்திற்கே போகவில்லையே முதலில் போய் கூறிவிட்டு அப்புறம் ஏன் தடுமாறுகிறாய் சாதித்த பொய்க்கு ஏற்ப பேச தெரிய வேண்டும் அல்லது பேசியதற்கு ஏற்ப சாதிக்கத் தெரிய வேண்டும் உங்களுக்கோ இரண்டு வகையிலுமே தேர்ச்சி இல்லை என்று வஞ்ச புகழ்ச்சியில் இறங்கினார் பெரியவர் முடிநகன் அவருக்கு மறுமொழி கூறும் சக்தி இழந்தான் கடமையும் ஆண்மையுமே அரச குடும்பத்தின் பெருநீதிகள் அவற்றை மறந்தோ இழந்தோ உருகுவதும் நெகிழ்வதும் தலைமையில் உள்ள பொறுப்புகளை வாழாக்கிவிடும் இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் நகரத்தை பரிசோதிக்க நீங்கள் புறப்பட்டு சென்றால் உங்களை பரிசோதிக்க நான் பின்தொடர்வதில் என்று பெரியவர் சிறிது கடுமை குறைந்து ஆறுதலாய் பேசத் தொடங்கிய பின்பே இருவரும் தலை நிமிர்ந்தனர் தவறு உன்னுடையதில்லை குழந்தாய் அரச குடும்பத்து பிள்ளைகளுக்கு அளவு மீறிய கலை உணர்வு ஆகாது உன் தாய் வழி வந்த இசை ஞானமும் நம் புலவர் பெருமக்கள் கடமையை கற்பிப்பதை விட கலையை உனக்கு அதிகமாக கற்பித்திருப்பதுமே இதற்குக் காரணம் இசையும் கூத்தும் காமத்தின் இரு கதவுகள் அவற்றை கேட்கலாம் காணலாம் கதவுகளை உடைத்து கொண்டு புக முயலாதார் மிகவும் குறைவு உன்னை காண நான் நாணப்படுகிறேன் இனி நீ இலக்கண இலக்கியங்களை கற்றதை விட அதிகமாக அரச தந்திரங்களையும் போர்த்துறையின் நுணுக்கங்களையும் கற்க வேண்டும் உன்னுடைய கல்வியில் விரைவாக ஒரு மாறுதல் வேண்டும் இல்லாவிட்டால் நீ ஆட்சிக்கு பயன்படாதவனாகி விடுவாய் என்று மீண்டும் அழுத்தமாக கூறினார் பெரியவர் ஏதோ பதில் கூறுவதற்கு முயன்றான் அவர் அவனை பேச விடவில்லை இசையினால் விருப்பம் மிகுகிறது விருப்பம் மிகுந்தால் கடமை உணர்வு குன்றுகிறது கடமை உணர்வு குன்றினால் ஆசை பிறக்கும் ஆசையின் முடிவில் பொறுப்புகள் மறந்து போகும் அரச குடும்பத்து பிள்ளைகள் நல்ல விதை நெல்லை போன்றவர்கள் அவர்களிலிருந்து எவ்வளவோ கடமைகள் பயிராகி வளர வேண்டும் அவர்கள் சரித்திரத்தில் சரிதம் அவர்களை ஒரு மூலையில் நிறுத்திவிட்டு போய்விடும்படி ஆகக்கூடாது கூறிவிட்டு மேலே ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார் பெரியவர் அவர்கள் இருவரும் தயங்கி தயங்கி நடந்தபடியே சிந்தனையோடு பள்ளி மாடத்திற்குள் நுழைந்தனர் இருவருமே அன்றிரவு உறங்கவில்லை மறுநாள் காலையிலும் விடிந்ததும் விடியாததுமாக பெரிய பாண்டியரே அவர்களை எதிர்கொண்டு முதல் நாளிரவு குறையாக விட்ட உரையாடலை தொடர தொடங்கிவிட்டார் நேற்றிரவு புன்னை தோட்டத்திற்கு செல்லும் முன் நீங்கள் இருவரும் ஏதோ அவுணர் வீதி முரச மேடை பக்கம் போயிருந்ததாக கூறினீர்களே அந்த நிகழ்ச்சிகளை பற்றி எனக்கு சிறிது தெளிவாக தெரிய வேண்டும் இந்த கேள்விக்கு இளைய பாண்டியனான சாரகுமாரன் மறுமொழி கூற தயங்கினான் அருகிலிருந்த முடிநாகன் சற்றே துணிவோடு விரிவாக மறுமொழி கூறலானான் முரச மேடைக்கு கீழே அவுணர்களின் இரகசிய படைக்கலசாலை ஒன்றிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்பதாக ஏதோ பெரிய அந்தரங்கத்தை கண்டுபிடித்து சொல்பவன் போல முடிநாகன் கூறியும் பெரியவர் அதை கேட்ட சிறிதும் அயரவில்லை இருக்கலாம் அப்புறம் அதன் மூலம்தான் இடையிடையே அவுணர்கள் கொலை கொலை கலகங்களில் ஈடுபடவும் மறையவும் மீண்டும் வெளிவரவும் வாய்ப்புகள் இருப்பதாக தோன்றுகின்றன தோன்றுவது நியாயம்தான் மேலே என்ன என்று திரும்பவும் கேட்டார் பெரியவர் பெரியவர் தீர்மானமாக தங்கள் இருவரையும் சோதிக்கிறார் என்று புரிந்துவிட்டது அவனும் பயந்து பேச்சு விழுந்து ஏற்கனவே மௌனமாக நின்ற இளைய பாண்டியரை போலான பின் பெரியவர் அவர்கள் இருவர் அருகிலும் நெருங்கி கம்பீரமாக நின்று கூறலானார் ஒற்றன் வேறு அரச குடும்பத்தினன் வேறு ஒற்றன் அறிந்து கூறுவதை போன்ற சாதாரண புறச்செய்திகளை அறிவதற்கே அரச குடும்பத்து மதிநுட்பமும் பயன்பட்டால் அப்புறம் அந்த மதிநுட்பத்திற்கு ஒரு பயனும் இல்லை தோற்றம் அதன் பின்னுள்ள கருத்து கருத்தின் பின் மறைந்திருப்பதாக தோன்றும் முக்கருத்து இறுதியாக அவை பற்றிய நம் அனுமானங்கள் என்று எல்லாவற்றையும் தொகுத்துணரும் ஞானம் நமக்கு வேண்டும் உண்மையிலேயே உங்களுடைய தொகுத்துணரும் அறிவை நான் சோதனை செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் இப்போது பரிசோதனைக்காக நான் சொல்லப்போகும் காரியத்தை நீங்கள் எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள் எவ்வாறு அனுமானங்களை தொகுக்கப் போகிறீர்கள் என்பவற்றையெல்லாம் பார்த்த பின்பே உங்களுடைய அரச தந்திர திறமை பற்றி நான் கூற முடியும் முரச மேடை பற்றியோ அதிலுள்ள ரகசியங்களை பற்றியோ முதன் முதலாக இன்றுதான் நான் கேள்விப்படுகிறேன் என்று நீங்கள் நினைப்பதாயிருந்தால் உங்கள் பேதமையை பற்றி எனக்கு கவலை இல்லை அந்த முரச மேடையில் தொடங்கும் சுரங்கை வழி எங்கே போகிறது எங்கே முடிகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் என்னை விட ஒருவேளை உங்களுக்கு அதிக வியப்பு ஏற்படலாம் நான் வியக்கவில்லை என்பது பொருள் அல்ல என்னுடைய வியப்புக்கும் காரணம் இருக்கும் வியப்பின்மைக்கும் காரணம் இருக்கும் அதை பின்னால் சொல்லுகிறேன் இன்றிரவே அவுணர் வீதி முரசமேடை பற்றி நீங்களே உங்கள் சொந்த அறிவுத்திறன் கொண்டும் சாமதான பேத தண்ட முயற்சிகள் கொண்டும் என்னென்ன தெரிந்து வர முடியுமோ அவற்றை தெரிந்து வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன் இந்த முயற்சியில் உயிர் பயம் பகை குரோதம் எல்லாமே உண்டு கரணம் தப்பினால் மரணம் தான் ஆயினும் அரச தந்திரம் உள்ளவனுக்கு தூசு மாத்திரமே ஆகும் இது நாங்கள் இருவரும் இந்த கடமையை சிறமேற்கொண்டு இன்றிரவே முயல்கிறோம் பெரிய பாண்டியர் இந்த காரியத்தில் எங்களை ஈடுபடுத்துவதற்கு முழுமையாக நம்பலாம் என்று முடிநாகனும் குமார பாண்டியனும் ஒரே ஸ்ருதியில் இணைந்து ஒலிக்கும் குரலில் பெரிய பாண்டியருக்கு உறுதிமொழி கூறியும் அவர் அதற்காக பெரிதாக முகமலர்ந்து மகிழ்ச்சி காண்பித்து விடவில்லை இதில் நீங்கள் காட்டும் தைரியத்தையும் ஆர்வத்தையும் பார்த்தே நான் அவசரப்பட்டு வியப்படைந்து விடுவேன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது தவறு விளைவை கொண்டே என் முடிவுகள் என்னுள் உருவாகும் என்று அழுத்தமாக கூறினார் பெரிய பாண்டியர் அன்று பகலில் புலவர் பெருமக்களான அவிநயனாரும் சிகண்டியாரும் பெரிய பாண்டியரை சந்திக்க வந்த கூட சாரகுமாரனும் முடிநாகனும் உடனிருந்தனர் அப்போதும் பெரியவர் காலையிலிருந்து அதே மனநிலையில்தான் பேசினார் புலவர்களே பேரப்பிள்ளையாண்டானுக்கு அறிவிலும் கலையிலும் இலக்கியம் இலக்கணங்களிலும் ஞானம் உண்டாக்குவதற்கு நீங்கள் படுகிற பாட்டை விட தந்திர ஞானத்தை மட்டும் உண்டாக்குவதற்கே நான் அதிகமாக பாடுபட வேண்டும் போலிருக்கிறதே உங்களுக்காவது ஏடுகளும் சுவடிகளும் இலக்கண இலக்கிய நூல்களும் இருக்கின்றன அவற்றை விவரித்து கற்பித்து விடலாம் அரச தந்திரமோ நூல்கள் எவ்வளவு கூறினாலும் அதற்கப்புறமும் நிறைவடையாது மீதமிருக்கும் ஒரு துறை மனிதனின் அறிவிலுள்ள நேரிய மாறுபட்ட எல்லா நுனிகளுக்கும் ஏற்ற அத்தனை வேதங்களும் அரச தந்திரத்தில் உண்டு மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுவதில்லை தங்கள் பேர பிள்ளையாண்டானுக்கு இவையெல்லாம் தானாகவே வரும் பழமொழி நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சுருக்கமாக மறுமொழி கூறி சிரித்தார் முதிய பாண்டியர் பெரியவரின் இந்த பேச்சுக்களையும் செயல்களையும் பார்க்க பார்க்க இளைய பாண்டியனுக்கும் முடிநாகனுக்கும் இரவு எப்போது வரப்போகிறதென்று இருந்தது ால் நகர்பரிசோதனைக்கு புறப்படலாம் நகர்பரிசோதனைக்கு புறப்பட்டால் ரகசியங்களை அறிந்து பெரியவரிடம் பாராட்டப்படலாம் என்ற ஆர்வமே அவர்களுக்கு அப்போது இருந்த விருப்பமாகும் பெரியவருடைய கட்டளையை ஒப்புக்கொண்ட போதும் அதை நிறைவேற்றி நல்ல பெயர் எடுக்க இரவை எதிர்பார்த்து காத்திருந்த போதும் இந்த ஆவலே அவர்கள் இருவர் உள்ளத்தில் இருந்தது தங்கள் திறமையிலும் ஒற்றறிதல் சூழ்ச்சியிலும் அவர்களுக்கு பெரிதும் தன்னம்பிக்கை விளைந்திருந்தது மிக குறைந்த வியப்புகளையே அவர்கள் எதிர்பார்த்தனர் பொறுத்த மட்டும் தங்களுடைய முந்தைய நாள் அனுமானங்களுக்கு மேல் புதிய உண்மைகள் அவற்றையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவேதான் அதை பற்றி எளிதாகவும் கவலையற்றும் அவர்கள் என்ன முடிந்தது முடிநாகன் மட்டும் உள்ளூர சிறிது தயங்கினான் பெரியவர் காரணமின்றி ஒரு கட்டளையை இடமாட்டார் என்பது பல அவன் அனுபவத்தில் கண்ட உண்மையாகும் பிறர் நினைப்பதை அவர் மறுக்காமல் விடுவதிலும் கூட ஒரு சாமர்த்தியம் உண்டு பற்றி அவர் எளிதாக எண்ணி தங்களுக்கு கட்டளை இடுவதாக மட்டும் அவனுக்கு தோன்றவில்லை எனவேதான் அந்தரங்கமாக அவன் தயங்கினான் அந்தரங்கத்தை வெளிக்காட்டி கொள்ளவில்லை இளைய பாண்டியர் போல அவனும் திடமாகவே புற தோற்றத்தில் அப்போது விளங்கினான் அத்தியாயம் பத்து பெரியவர் கட்டளை நிறைவுற்றது